அனைவருக்கும் வணக்கம். என் சார்பாகவும் துக்ளக்கில் படிபுரிபவர்கள் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரும், நான் சீஃப் மினிஸ்டர், எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன் ஆஃப்டர் தி அதர். இன்னும் நான் ஒருத்தந்தான் சொல்லலை. மோடி மேலே இருக்கிற நம்பிக்கை நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறது, அதனாலேயே கொஞ்சம் ஓட்டு வரும். கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க, யாராலையும் திமுக வழிக்க முடியாதுன்னு. அது மாதிரி சொல்கிறது கட்சி தலைவர்கள் சொல்கிறது. அவர் யார் இப்போ சொன்னாங்க அழிச்சு காட்டுறம்பார் திமுகவன்னு? யாரும் சொல்லலை, அவராக நினச்சிக்கிறார். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் அந்த சொத்து குவிப்பு வழக்கு முடிவு என்ன ஆகிறது என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். அதில் அவர் விடுதலையாகிவிட்டால் மீண்டும் வெற்றி பெறுகிற வாய்ப்பு அதிமுகவும் அவருக்கும் தான் அதிகம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி கரியர் கலைஞர். அவருடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தாக்க எப்படி தான் இந்த மனுஷன் இப்படி சமாளித்தவர்னு தோன்றும். ஆயிரம் பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போட்டா போட்டி, இத்தனையும் வச்சுட்டு ஒரு மனுஷன் இந்த வயசுலேயும் ஆக்டிவாக செயல்பட்டு இப்படி ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டு அதில் பல புகார்கள், பல ஊழல் விசாரணைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இன்றைக்கும் போக வேண்டிய ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியோ துக்க நிகழ்ச்சியோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து அவர் ஒரு சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த சாதனையினால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் அது அவர் தான் சொல்லணும். மீனவர்கள் விடுதலையை பற்றி சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லைன்னால் அவர்கள் விடுதலையாகி இருக்க போவதில்லை. அதுக்கு முன்னால் நான் கொடி பிடிச்சேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன், சரி பண்ணுங்க எல்லாரும், எல்லாத்துக்கும் தான் பண்ணுறேங்க, அதெல்லாம் நடந்துருச்சா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண காரியத்தை நான் பண்ணேன்னு சொல்லிக்கூடாது, ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்? எப்படி இந்த மீனவர்கள் விடுதலையானார்கள் தெரியல. இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இது நல்ல துட்டு பண்ணுறதுக்கு ஒரு திட்டம். அங்கங்கே 100 ரூபா கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்குறான்றது அந்த ஆஃபீஸரையும் அங்கே வாங்கிக்கிறவனையும் பொறுத்தது, 60 ரூபாய், 70 ரூபாய், இவன் 40 ரூபா, 50 ரூபா இவங்க அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. வேலை ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப தெரியும் எனக்கு, கிராமத்தில் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தப்போ இதெல்லாம் தான் எடுக்கிறதா இந்த சொன்னாங்கன்னு காமிச்சாங்க. இங்கே சுள்ளி சுள்ளியாக முளைச்சிருந்தது, அது ஒரு வேலை, அதை கூட செய்யலை. இந்த மாதிரி ரோடை கிளியர் பண்ணோம் அப்படின்னு வேண்டியது, பாத்வே கிளியர் பண்ணோன்னு வேண்டியது, பட் ஒரு வேலையும் கிடையாது. இது ஒரு சோம்பேறித்தனத்தையும் வளர்த்து விவசாயத்துக்கு ஆடு இல்லாமல் செஞ்சு சில அஃபிஷியல்ஸுக்கெல்லாம் பணம் பண்ணுறதுக்கு வழி செய்து செய்த குற்றம் திட்டம் இது. மகாத்மா காந்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்னாரு, இவாளும் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அதுக்கு தேசத்துக்கு ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் உருவாக அப்போது முன் வந்தாங்கன்றதை மறக்கவே முடியாது. டிஎம்கே ஒழிக்க முடியாதுன்னு நான் ஏதோ சொன்னேன், பட் அதை இவ்வளோ சீரியஸாக ராஜா எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் யாருக்கும் பிஜேபிக்கு சொல்லலை, அவர் குடும்பத்துக்கு சொல்கிறார், உங்களாலாம் டிஎம்கே அழிக்க முடியாது அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறதுக்கு மேலே அப்படி சொல்லியிருக்கார். அவ்வளோ மைனாரிட்டிகள் மக்கள் தாங்கள் சிறுபான்மையினர் என்பதை உணர்ந்து அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இருங்க இருங்க, இது நான் சொல்கிறது இல்லை, கலைஞர் தான் சொல்லியிருக்கார். பல ஆண்டுகளுக்கு பின்னால் குமுதத்தில் வந்தது, பிராமணர்கள் தமிழ்நாட்டில் மைனாரிட்டி மக்கள்,
மைனாரிட்டி மக்கள் தங்கள் நிலையை உணர்ந்து அடக்கமாக இருக்க வேண்டும். இந்த பிராமின்றதுனால சொல்ல முடிஞ்சது அவரால். உலகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய அரசு இவ்விஷயங்களில் முனைந்திருக்கிறது என்பதை எவ்வாறு மத்திய அரசு காட்ட முடியும்? இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக காட்ட முடியும். இதை நம்பி உடனே எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் குனிந்திருப்பதில்லை. பட் இட் ஷோஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இதை வச்சுன்னு ஓட்டிட முடியாது. பார்லிமெண்ட்டினுடைய அப்ரூவல் வரும், அங்கே ராஜ்யசபாவில் கேலட்டாக நடக்கும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் செஷன் வரட்டும். அது வந்துடக்கூடாதுன்றது தான் பயம் உங்களுக்கு. பிகாஸ் ஜாயிண்ட் செஷனில் மோடி வில் ஹேவ் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஆர்டினன்ஸ் வந்துட்டால் இது வரைக்கும் எதுவும் ஆர்டினன்ஸே வந்ததில்லை போலவும். இதுதான் முதல் முறையாக ஆர்டினன்ஸ் வந்திருக்கிற மாதிரியும் மோடி கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணுறது ஒத்துக்க முடியாத விஷயம். இட் நெவர் அட்ரஸஸ் அ க்ரௌட். ஹிந்துயிசம் இட் அட்ரஸஸ் தி இண்டிவிஜுவல். நீ ஒன்றை வசத்திக்கா, நீ சரியாயிரு அப்படின்னா ஒரு சமுதாயமே சரியாயிடும். எல்லாரும் அதை எடுத்து நான் அந்த மெசேஜை வேற தி அதர் ரிலிஜன்ஸ் வாண்ட் அ க்ரௌடு. அதனால தான் அதுக்கெல்லாம் மதமாற்றம் தேவைப்படுகிறது. ஹிந்துயிசத்துக்கு மதமாற்றம் தேவையில்லை. பிகாஸ் இட் அட்ரஸஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் அதர் ரிலிஜன்ஸ். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எவ்வளோ ஒருத்தர் வந்து நம்ம லஞ்சம் வாங்குறான்னு ஒரு அதிகாரியை சமுத்திரக்கரையில் கொண்டு போய் உட்காந்து வச்சு, நீ இது போகிற வர அலையெல்லாம் எண்ணு, எவ்வளோ வருது ஒரு நாளைக்கு, எத்தனை அலை போகிறது, எத்தனை நேரம் வருது எண்ணு, இதுதான் உன் வேலை. ஏன்னா இதில் லஞ்சம் வாங்க வழியே கிடையாது. ரொம்ப உட்காந்தான் அங்கே போட்டுக்கிட்டு எதுவும் வரக்கூடாதுன்னுட்டான். ஏன்னா நான் அலையே எண்ண போகிறேன், உன் போட்டுக்கு போனோன்னா எனக்கு இவ்வளோ கொடு. இந்த ஜெயலலிதாவுடைய அசட்ஸ் கேஸ் என்ன ஆறுதுன்றதை பொறுத்து இங்கே அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம். இது எப்படி ஆக போகிறதுன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஏன்னா அப்பீலில் ஒன்று நடந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குமா இருக்காது தெரியாது நமக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் அதனுடைய ரிசல்ட் என்னன்றது. அது வந்து என்னமோ இந்த அன்அசைலபிள் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துட்ட மாதிரி நான் நினைக்கல. அதை பார்த்தாக்க நிறைய பாயிண்ட்ஸ் இவங்க அக்யூஸ்டுக்கும் ஃபேவரபுளாக தான் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, நானாக கண்டுபிடிச்சி சொல்லலை, நானே சொன்னேன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜெயலலிதா அக்விட்டல் அப்படின்னா இங்கே திரும்பி ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். என்ன ஆல்டர்னேட்டிவ் காணோம், இவங்க உருவானா தான் உண்டு. பிஜேபி யாரும் டிஎம்கே இப்போ ஆல்டர்னேட்டிவாக கருதலை. பட் கேஸில் சப்போஸிங் ஒரு டிகுனாருடைய ஜட்ஜ்மெண்ட்டே எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் ஆகிடுது அப்பீல்ஸில், அதுக்கு பிறகு இங்கே அரசியல் நிலைமை என்ன ஆகுன்றது கூட்டணிகளையும் மக்கள் மனநிலையும் பொறுத்தது. அதை இப்போ சொல்ல முடியாது, நம்ம இப்படி தான் ஆகும் இந்த ஷேப் தான் வரும்னு சொல்ல முடியாது. டிஎம்கே இப்போ திரும்பி வளர்ந்துடுத்துன்னு நான் நினைக்கல. முன்ன எப்படி அது கீழே போச்சோ அதே லெவலில் தான் இருக்குது. இனிமேல் நடக்கிற விஷயங்கள்னால அங்கே என்ன ஆறுதுன்னு பார்க்கணும். சில பேர் தான் உயிரோடு இருக்கிற போகிறது தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பசங்க பேர்லாம் எழுதி வச்சுருவோம். சில பேருக்கு மனசு வராது, நம்ம பவர் போயிடுவோம். வில்லா எழுதி வச்சுடலாம், உயிர் எழுதினா நமக்கு அப்புறம் நடந்துக்கிறது நடந்துக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ கருணாநிதி தலைமையை பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. அவர் அதுக்கு உயில் தான் எழுத போகிறாரே தவிர செட்டில்மெண்ட் பண்ண போகிறதில்ல. அவர் அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. ஆனால் ஆஸ் ஐ செட், இப்போது பன்னீர்செல்வம் முதல்வர் நிறைய பேர் எங்கிட்ட இங்கே கேட்கலைன்னாலும் புஸ்தகத்தில் இது ஒரு இன்ஆக்டிவ் கவர்மெண்ட். சரி, நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன், எங்கிட்ட வரவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் பன்னீர்செல்வம் இந்த மூணு நாலு மாதத்தில், என்ன அவர் பண்ணலை, பண்ணிருக்க வேண்டிய காரியம் இது, இது அவர் செய்யலை அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு ரெண்டு மூணு. அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிற மாதிரியே இல்லை. ஏன் சைலண்ட்டாக ஒரு ஆள் காரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது?
கவர்னர் ரூல் மாதிரி ஒன்று நடந்துட்டு போட்டேன். அவர் மேலே தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் ரொம்ப கம்மி மேலே நடக்கிற மாதிரி நடக்கணும். தான் தான் பெரிய முதல்வர்னு நினச்சுட்ட மாதிரியும் காட்டிக்கூடாது, அது டேஞ்சர். அதே சமயத்தில் கவர்மெண்ட் நடத்தாமல் இருக்க முடியாது, அதையும் பார்க்கணும். இதை ரொம்ப நாசுக்காக பண்ணிட்டு போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் ஜெயலலிதாவை நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஏடிஎம்கே அப்படின்னு துக்ளக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட். துக்ளக்கே நமது எம்ஜிஆர் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்றது கம்ப்ளைண்ட். எந்தெந்த விஷயத்தில் ஜெயலலிதாவோடு நான் டிஃபராக இருந்தோம், ஏடிஎம்கேயோட டிஃபராக இருந்தோம், அதெல்லாம் எழுதிட்டு தான் வரேன். ஸ்ரீலங்கா விஷயத்தில் டோட்டல் டிஃப்ரென்ஸ். அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா நான் இந்த பக்கம் நிற்கிறேன். ராஜாவும் நானும் நிற்கிற மாதிரி. டி ராஜா, ஹெச் ராஜா இல்லை, அவரோட அப்பப்போ சேர்ந்துப்பேன். இந்த லைப்ரரி வந்தது நல்லா கட்டியிருக்காங்க கலைஞர் பீரியடில். அதில் மாற்றம் கொண்டு வரணும்னு நான் எதிர்த்தேன். அசம்பிளி வந்தப்போ சரி இது பண்ண வேண்டியது தான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆயில் டேங்கர் மாதிரி ஒரு பில்டிங் அது, அதை மாத்திரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இங்கே இந்த லைப்ரரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங், அதை போய் கை வைக்கிறேன் அப்போ நான் அதை எதிர்த்தேன். மின்சார நிலைமை இன்னும் சரியாகலை, சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தாக்க இது ரொம்ப நாள் இந்த மாதிரி டிஎம்கே மேலேயே பழி போட்டு இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது. ஜனங்கக்கிட்ட மின்சார சப்ளை டெஃபினட்டாக அந்த உற்பத்தி அதிகமாக்கப்படணும், அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் போதிய கவனம் செலுத்தி தான் தெரியலன்னு எழுதியிருக்கேன். லாண்ட் ஆர்டர் பற்றி எழுதியிருக்கேன். இவ்வளோ எழுதியிருக்கிறேன், இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஸ்கஷன். நான் கேட்டப்போ டோட்டல் சைலன்ஸ். இல்லை அப்படி ஒரு இது இருக்குது அபிப்பிராயம், என்னமோ நீங்கள் ஒன்றும் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயலலிதானா ரொம்ப சாஃப்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, கலைஞரை பண்ணுற மாதிரி பண்ணலை அப்படின்னு. இது நான் ஒத்துக்கிறேன், கரெக்ட், நான் ஒத்துக்க வேண்டிய குற்றச்சாட்டு தான் அது. பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ்? இப்போ ஜெயலலிதாவும் இருக்கக்கூடாது, கலைஞரும் இருக்கக்கூடாது, ராஜா வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். பட் நடக்கிற காரியமாகவும் இருக்கணும். நம்ம சொல்கிறது ராஜபக்சே சமாளித்து ஜெயிச்சிருவார் தான் நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் தமிழ் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் கிடைக்காதுன்றது நானும் ஒத்துண்டேன். ஒழிய சிகளீசே அவர் இவ்வளோ பேர் எதிர்த்திருப்பான்னு நான் நினைக்கல. கிட்டத்தட்ட சமமாக வாங்கியிருக்கேன், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இங்கே ராஜா டி ராஜா அவர்களுக்கும் அவருக்கு தெரியும், இந்த ஆடியன்ஸும் சரி சும்மாவும் சரி நம்ம சொல்கிறத கேட்க போகிறது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்திருக்காருன்னா அது அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுறது. ஹெச் ராஜாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டு, என்ன இருந்தாலும் இவன் நம்ம ஆள் தான் அப்படின்னு. ஜவஹர்லால், நான் ஒரு பிஜேபி சப்போர்ட்ன்றது தெரியும், ஆர்எஸ்எஸ் சிம்பத்தைஸ்ன்றது தெரியும். தெரிஞ்சும் அவர் இங்கே வந்து இந்த ஆடியன்ஸுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும்னு அவர் வந்திருக்கார், அவருக்கும் நன்றி.